வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இலங்கை கதையே முடிஞ்சிடும்னு அனுமோகன் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா இதில் அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு நாசா இந்த கடலில் மூழ்கிற நகரங்களை பற்றி ஏன்னா சொல்லியிருக்காங்களா சில ஆன்றோர்கள் சித்தர்களை ஃபாலோ பண்ணுறவங்க என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்க அந்த சித்தர்கள் யார் இப்படி பல விஷயங்கள் சேர்ந்தால் ரொம்ப சுவாரஸ்யமான தொகுப்பாக இந்த தொகுப்பாக அமைய போது நிகழ்ச்சியில் போகலாம் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த பர்சனை கண்டிப்பாக நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க அதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் படையப்போ படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த பாம்பு பொத்துக்குள்ளது பாம்பு எடுத்தால் கடிச்சிடாதா அப்படின்ற மாதிரி அந்த பாடி லாங்குவேஜில் பேசுகிறார் பார்த்தீங்களா அவர் தாங்க இவர் அனுமோகன் அவர்கள் இவர் ஒரு நல்ல நடிகர் கிறிஸ்தவராக பிறந்திருந்தாலும் ஹிந்து மார்க்கத்து மேலே அபிமானம் கொண்டவர் சித்தர்களோட ஏடுகள் இருக்குல்ல இதை ஃபுல்லாக வாசித்து அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஆர்வம் கொண்டவர் ஜோதிட சாஸ்திரம் இருக்குல்ல இதன் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அதை கற்றுக்கவும் செஞ்சவர் இவ்வளோ பன்முகத்தன்மை கொண்டவர் தான் திரு அனுமோகன் அவர்கள் இவர் சமீபத்தில் இலங்கையை பற்றி ஒரு விஷயம் சொன்னாருங்க அவ்வளோதான் திடீர்னு சாமான் வைரல் ஆகிட்டார் இவர் எங்கே பார்த்தோம் அனுமோகன் சார் அப்படி சொன்னார் அது நடந்துருமோ இல்லை அனுமானமா போய்டுமோ அப்படின்னு பல பேரும் பேசி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி என்னப்பா சொன்னாருன்னு கேட்குறீங்களா அழிவை பற்றி சொல்லியிருக்காருங்க நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு கிடைக்கிற அந்த அட்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மக்களோட அட்டென்ஷன் அது பாசிட்டிவான விஷயங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது அது இங்கே லிட்டரலாக தெரிஞ்சிடுச்சு அனுமோகன் சார் இலங்கையை பற்றி மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்காரு அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அவர் சொன்ன விஷயங்களையே நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி சித்தர் ஏடுகளை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுப்பா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் பல விஷயங்களை கணிச்சிருக்காங்க அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலலாம் அப்படி நான் படித்த ஒரு வாசகத்தில் இலங்கையை பற்றி ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்துச்சு அந்த வாசகத்தை நான் படித்தே நாற்பது வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் சமீபத்தில் திடீரோட கனவுல அந்த விஷயம் திரும்பவும் ரீகலெக்ட் ஆச்சு மனுஷங்க மிருகங்களாக மாறிவிட்ட காலத்தில் பஞ்சபூதங்களும் ஒன்றா காலத்தில் இறங்கும் அப்படின்ற விஷயம் தனக்கு ரீகலெக்ட் ஆச்சுன்னு சொன்னார் பஞ்சபூதங்கள் ஒன்றா காலத்தில் இறங்குதுன்னா நல்ல விஷயம் நினச்சிக்காதீங்க நீர் எடுத்துக்கோங்க சுனாமி ஆழி பேரலை இது ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் நெருப்பு எடுத்துக்கோங்க எரிமலை குழம்புகள் மக்களை நோக்கி வரலான்னு அர்த்தம் நிலத்தை எடுத்துக்கோங்க நிலநடுக்கங்கள் பெருசாக ஏற்படலாம்னு அர்த்தம் காற்று எடுத்துக்கோங்க சூறாவளிகள் பெருசாக வீச வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆகாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்வெளி சார்ந்த எந்த பிரச்சனை வேணாலும் வரலான்னு அர்த்தம் அது மழையாக கூட இருக்கலாம் யாருக்குண்டா ஸோ இது போல் பஞ்சபூதங்களும் ஒன்றாக காலத்தில் இறங்கலாம்னு அப்போ படித்த விஷயம் கணவனருக்கு சமீபத்தில் ஞாபகத்துக்கு வந்திருக்கான் ராவணன் ஆண்ட தேசம் வேறு என்னது இலங்கை தான் ராவணன் ஆண்ட தேசம் கடலில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சித்தர் ஏட்டில் படித்த விஷயத்த இவர் இப்போ சொல்லியிருக்காராம் இது ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு அடுத்து வர இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே நடக்கும்னு அந்த குறிப்புகளில் இருந்ததாக அனுமோகன் அவர்கள் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நாம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஸோ இவர் சொல்கிற விஷயம் ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இது போல் இலங்கைன்ற நாடு இல்லாமல் போகும்னு அர்த்தம் இலங்கையிலேருந்து மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற பல மக்கள் இலங்கையில் இருக்கீங்க கண்டென்ட்டோட இந்த முதற் பாதை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணுறாதிங்க வெயிட் பண்ணி கண்டென்ட் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெளிவான புரிதல் கிடைக்கும் இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி தேதிக்குள்ளே மிகப்பெரிய அழிவு ஒன்று வரும்னு சொல்லியிருக்காருங்க இந்தியாவோட இப்போதைய நலம் அன்னைக்கு கடலாகவும் இப்போதைய கடல் பகுதி அன்னைக்கு நலமாகவும் இருந்துச்சு உதாரணத்துக்கு கிழக்கு கடற்கரை இருக்குல்ல அந்த பகுதியும் மெரினா கடற்கரையும் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்தார் நம்ம தேனாம்பட்ட சிக்னலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கும் ஆலையம்மன் திருக்கோயில்னு சொல்லிட்டு இந்த கோயில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டினது அலைகள் இந்த கோயில் வாசல் வரைக்கும் வரும் இதனால தான் அந்த கோயிலுக்கு அலையம்மன் அப்படின்ற பேர் வந்ததாக அவர் சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக சித்தர்கள் சொன்ன விஷயமாக தான் அவர் மேற்கொள்ளிட்டு அவர் என்ன சொல்லவர் அப்படி இப்போ மெரினா பீச் இருக்குல்ல அது இந்த கோயில் தூரம் வரைக்கும் இட் மீன்ஸ் தேனாம்பேட்டை சிக்னல் இருக்க பாருங்க அது வரைக்கும் பறந்து விரிஞ்சு நீராக ஓடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இது போல் அந்த காலகட்டத்தில் இருந்ததாகவும் இதனால் தான் அந்த கடல் அலை வந்து இந்த பகுதியில் நிற்கிற இடமா இருக்கிறதுனால ஆலையம்மன் கோயில் அப்போ பேர் வந்ததாகவும் இவர் சொல்லியிருக்காரு ஏன்ப்பா இப்போ இப்போ வரலாறு இருக்கா அப்போ இது உண்மையானு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் சொன்ன விஷயங்களை நான் முழுமையாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டீபங் பண்ணலாம் ஓகே பல தீவுகள் அழிய போகுது அப்படின்றது விதி இப்படி சொல்கிறதால என்னை பல பேரும் திட்டுறாங்க நான் முட்டால் பைத்தியகாரன் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் கவலைப்படலைப்பா படித்ததை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஏடுகளில் படித்ததை நான் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்றாரு சித்தர்களோட தத்துவங்களை நான் படித்தேன் பருவநிலை மாற்றம் பற்றியும் நான் படித்திருக்கேன் உயிரணுக்களுக்கு அழிவே கிடையாது அந்த அழிஞ்சு போனதாக சொல்லப்படுற உயிரணுக்கள் தான் இப்போ வரைக்கும் உயிர் பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்குது இதை நீங்கள் மறுபிறவி அப்படின்னு கூட சொல்லலாம்னு அனுமோகன் அவர்கள் சொல்கிறாங்க இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவர் சொன்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது நாம் இப்போ விமானத்தில் பறக்கிறோம் அப்படின்னா நாம் பறக்கணுன்ற ஐடியா முதல்ல ஒரு மனுஷனோட மூளைக்குள்ளே வந்திருக்குல்ல இது தானாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒரு வேளை பறந்துருக்கலாம் அந்த ஒரு உயிர் சக்தி தான் இப்போ நம்மளுக்கு ஞாபகமாக வருது இது போல் தான் இப்போ இருக்க அறிவியலாளர்கள் செயல்படுறாங்கன்னு இவர் சொல்கிறார் உதாரணத்துக்கு மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் இருக்காங்கள அவர் கூட கோட் பண்ணுறாருங்க ஸோ இது போல் முன்னாடி வாழ்ந்தவங்க சார்ந்த உயிரணுக்கள் இப்போ இருக்கிறவங்க சார்ந்து வெளிப்பட்டு அது திறமையாக வந்து அது ஒரு ஃபைனல் நிற்கிது அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்துல் கலாம் அவர்கள் கூட ஒரு மறுபிற மாதிரி தான் இவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சம்மந்தமாக ஒரு விஷயம் சொன்னார் ராகு கேது பயிற்சியால் உலகத்துக்கு ஆபத்து உண்டு ஏன்னா ராகு கேது பயிற்சினாலே பார்த்தீங்கன்னா பாம்பை குறிக்கிறது தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பாம்போட அம்சத்தை பார்க்க முடியும் உடலோட இந்த பகுதிக்கு கீழே ஒருத்தர்கிட்ட பாம்போட அம்சத்தையும் கழுத்துக்கு மேலே இன்னொருத்தர்கிட்ட பாம்போட அம்சத்தையும் பார்க்க முடியும் பாம்போட பேசிக் குணாதிசயமே விழுங்கிறது தான் அப்படி முழுங்கிறது தான் ஒட்டு மொத்தமாக எடுத்து ஸோ இந்த ஒன்றரை வருஷம் வரைக்கும் ராகு கேது பயிற்சி நல்லா இருக்க போது இதுக்கான சமயம் என்னன்னா பேரழிவு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறா அப்படி ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு சார்ந்த மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்குமேன்றாரு மனுஷன் தானா பறக்கிற காலம் கூட வரும்னு சித்தர் கேட்டில் இருந்ததா இவர் சொல்றாருங்க இவர் எப்படி அதை டேர்ம் பண்றாருனா இப்போ நம்ம விமானத்துல இருக்க ஆவியோஸா இல்லைன்னு சொல்லல இதுவே ஒரு மனுஷன் உடம்புல இப்போ எலான் மஸ்க் வச்சுக்கோங்களேன் அவர் ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க இட் மீன்ஸ் ஏதோ ஒரு உபகரணம் நம்ம கையிலையும் கால்களையும் மாட்டிக்கிட்டு சட்ட நினைக்கிற இடத்துக்கு பறந்து போக முடியும் அப்படின்னு ஃபியூச்சர்ல கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக தான் வரதான் போகிறேன் இல்லைன்னு சொல்லலை எவ்வளோ வருஷங்களாகவும் தெரியல அது போல் வந்தால் கூட இந்த சித்தர் வாக்கு பளிச்சிருக்கதை நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ மனுஷன் தானாக பறக்கிற காலமும் வரும் அது இயந்திர உதவியாக கூட இருக்கலாம் இதை பற்றி சித்தர்கள் குறிப்பு அந்த டைமில் இருக்குது எதை கண்டுபிடிச்சாலும் நாம் இயற்கையை தாண்டி எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற விஷயமும் அந்த வாக்கில் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு மக்கள் எல்லாரும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்த மனசில் வச்சு மட்டும்தான் நான் இந்த விஷயங்களை புது வெளியில் இப்போ சொல்கிறேன் இதுக்காக நான் மக்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு யாரும் அனுமோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க மக்களே பார்த்துருப்பீங்க அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு எதுக்காக அவரோட பேர் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்ற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரைட்டு இன்னொரு விஷயம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு ஒரு ஹாலிவுட் படம் உலகம் முழுக்க வசூலில் சக்க போடு போட்ட படம் ஆனால் என்னத்திற அதில் கோர் பிளாட்டு உலகம் அழியதுக்கு போகிறீங்க அதுதான் அந்த படத்தோடய கதையே ஆனால் அந்த நெகட்டிவ் கான்டென்ட்டுக்கு தான் உலகம் முழுக்க சரியான ரெஸ்பான்ஸு எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லலை பல கண்ட்ரீஸில் இருக்க இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களும் தூக்கி வச்சு கொண்டாங்க அந்த படத்தை சூப்பராக இருக்குன்னு ஏன்னா அந்த நேரம் தொட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலக அழியப்போதுன்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ப இருந்துச்சு இந்த மாயன் சிவிலைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சேனலே அதை பற்றி சில வீடியோஸ் தொகுத்து இருக்க நேரம் பண்ணி தான் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ அந்த மாயன் சிவிலைசேஷன் ஒரு கேலண்டரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க மாயன் கேலண்டர்னு சொல்லிட்டு இந்த கேலண்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்ற வருஷத்துக்கு அப்புறம் கிடையாது ஓகேவா இவ்வளோ தான் ஆனால் அந்த கேலண்டரில் என்னவோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உலகம் அழிஞ்சிடும் அப்போ வாழ்ந்தவங்க தீர்க்க தரிசனத்தை முன் வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிவிட்டு பல பேரை நம்புனாங்க இல்லாத விஷயத்த இருக்குன்னு நம்பினாங்க ஆனால் உண்மை என்னென்னா கேலண்டர் அந்த வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு இதுதான் உண்மை இதுக்காக தான் பல பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உலக அழிஞ்சிரும் சொல்லிட்டு பல வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்துச்சு உலகம் அழிவுன்ற எந்த ஒரு விஷயமும் வரல இது ரியாலிட்டி ஸோ இந்த இடத்துல சில பேர் கணிச்சிருந்தது தவறாக மாறி இருந்துச்சு மாயின் சிவிலைசேஷனுக்கு அடுத்தபடியாக இப்போது நம்ம சித்தார்கள்கிட்ட வாங்க லட்சக்கணக்கில் எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள் வாழ்ந்திருக்கலாம்னு நான் நம்புகிறேன் ஆளுமா நான் நம்புகிறேன் ஏன்னா நாங்கள் நிறைய பேர் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்து டாக்குமெண்ட்ரிஸ்க்காக போவோம் பார்த்தீங்கன்னா களத்துக்கு அப்போ நிறைய ஆண்டோர்கள்கிட்ட பேசுவோம் அவங்கள சில பேர் சித்தர் வழி வர்றவங்களாக சொல்லுவாங்க அதில் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் லட்சக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க பல யுகங்களாக இல்லை இன்னும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன் சித்த மருத்துவம் இருக்குல்ல அந்த மருத்துவத்தை நம்ம இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட சித்த மருத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தது சித்தர்கள் தான் இந்த உண்மை சில பேர் தெரியாமல் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை ஒன்று தான் இருக்க முடியும் இந்த சித்தர்களில் பதினெட்டு சித்தர்கள் ரொம்ப முக்கியமான சித்தர்களாக பார்க்கப்பட்டாங்க அந்த பதினெட்டு சித்தர்கள் யார் யார் இந்த சித்தர்கள் எந்த இடங்களில் சமாதி அடைஞ்சாங்க இந்த ஒரு விளக்கத்தை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா அகத்திய முனி இவர் திருவனந்தபுரத்துலையும் பதஞ்சலி முனிவர் இவர் ராமேஸ்வரத்துலேயும் திருமூலர் சிதம்பரத்துலேயும் போகர் பழனிலேயும் சமாதி அடைஞ்சாங்க கமலமுனி திருவாரூர்லையும் குதம்பை சித்தர் மாயவரத்துலேயும் கோரக்கர் பொய்யூர்லையும் தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோயிலையும் சுந்தரனார் மதுரையிலையும் கொங்கணர் திருப்பதியிலையும் சட்டமுனி திருவரங்கத்திலையும் வான்மீகர் இது இதாச்சுவலாக முதல்ல எட்டி பிடின்னு இருந்துச்சு காலப்போக்கில் எட்டிக்குடியாக மாறிடுச்சு ராமதேவர் அழகர் மலையிலையும் நந்தீஸ்வரர் காசிலேயும் இடைக்காடர் திருவண்ணாமலையிலையும் திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனியும் ஜீவசமாதி அடைஞ்சாங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக கரூரில் கரு ஊராரும் சங்கரன் கோயிலில் பாம்பாட்டி சித்தரும் ஜீவ சம்மதி அடைஞ்சிருக்காங்க சித்தர்கள் இப்போ வரைக்கும் இவங்கள நாம வாழ்ந்த அதிசயம்தான் பார்த்துட்டு இருக்கோம் அதிலையும் பிரதான சித்தர்கள் பட்டியல் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நீண்டு போய்கிட்டே இருக்கோங்க ஸோ சித்தர்கள் உண்மையிலே வாழ்ந்த விஷயம் இப்போ நிரூபணமாகியிருக்கும் ஏன்னா அவங்க கொடுக்காம சித்த மருத்துவம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் எனக்கு என்னன்னா அந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருந்த சித்தர்கள் அருளியிருந்த அந்த சித்த மருத்துவம் இருக்குல்ல அதோட முழுமையான தொகுப்பு இன்றைய தலைமுறை கிட்ட இருந்துச்சுன்னா எல்லா நோய்களும் நம்ம விரட்டி இருக்கலாம் ஆணித்தரமா சொல்ல முடியும் ஆனா இப்போ எஞ்சி இருக்கிறது மட்டும்தான் சித்த மருத்துவமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் இருக்க பெரிய பேரியரு அது தாங்க இல்லைனா அலோபதியெலாம் தூக்கி சாப்பிட்டு சித்த மருத்துவம் எப்பயோ டாப்புக்கு போயிருக்கோம் பட் நடக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ நான் தூரம் சுட்டை வச்சு நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க எனக்கு சித்தர்கள் நம்பிக்கை இருக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுங்க நான் முழுமையாக நம்புகிறேன் ஆனால் சித்தர்கள் பேரில் சில பேர் புரடா விட்டுட்டு தெரியவாங்க பாருங்க அவங்களாம் நம்பவே மாட்டேன் அவங்களோட நாட்களை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க ஃபேக் பர்சன்ஸை நீங்கள் உண்மையான ஆளை கண்டுபிடிக்க தான் கஷ்டம் ஃபேக்கான பர்சன்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க வீட்டை பேச்சு கொடுங்க தெரிஞ்சிடும் உண்மையிலேயே அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் போயிட்டுருக்காங்களா இல்லைனா ஸ்ப்ரிச்சுவல் ஜேர்னியில் போய்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாத போல வேலையை இருக்காங்களான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் எதுக்காக இதை பற்றி இவ்வளோ அடுத்த திருத்தமாக சொல்கிறேன்னா பழனிக்கு ஒரு வாட்டி நாங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் அந்த நேரத்தில் போகர் சித்தரை பற்றியும் புளிப்பானி சித்தரை பற்றியும் பல விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிதுங்க சித்தர்கள் அருளிய ஓலைச்சுவடிகள் இருக்குல்ல அனுமகன் அவர்கள் சொன்னார் பாருங்கள் சித்தர்கள் ஏடுன்னு சொல்லிவிட்டு அந்த ஏடுகளை பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க தொட்டு பார்க்கவும் வாய்ப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் அது கூடவே சித்தர்கள் பயன்படுத்துகிறதா சொல்லப்படுற சில அரிய பொருட்களையும் அவங்க எங்கிட்ட ஷோ பண்ணியிருந்தாங்க அதையும் தொட்டு பார்த்தோம் அந்த உணர்வே வேறு மாதிரி இருந்துச்சுங்க ஸோ அந்த ஒரு கனெக்ட் எங்களுக்கு இருக்கிறதுனால தான் ஆணித்தரமாக சொல்கிறோம் சித்தர்கள் இருந்த விஷயம் உண்மை ஆனால் இவங்க பேரை வச்சுட்டு சில பேர் மக்களை ஏமாற்றி காசும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உஷராக இருக்கு இருங்க ஐயா அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்யா நம்ம கட்டை பற்றி ஆகணும் இந்த ரெண்டு கட்டு இல்லையா இது யார் யார் எழுதுனதையா ஒன்று அகஸ்தியருக்கு அது அதுக்குள்ளேயே புளிப்பானியும் இருக்குது அவங்க கைப்படம் எழுதுனது ஆமாம் பாதி எழுதியிருப்பாங்க அந்த கட்டை இதோட இருப்பாங்க ஓ அவங்களோட ஒத்துனா எடுக்கிறதுக்கு இது பண்ணிவிட்டு இது பண்ணியிருப்பாங்க ஓ கருவூராட இது இருக்குது அதுவும் இருக்குது கருவூராரும் இருக்குது வித்அவுட் பெர்மிஷன் நம்ம அதை பார்க்கலாமா அவங்க எப்படி எழுதியிருக்காங்க எழுதியிருக்கான்னு பார்க்கலாம் என்னங்க ஐயா இதை கையாளுறதே ரொம்ப தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் அந்த காலகட்ட புத்தகம் மாதிரி இது மேலே கேடி ஆட்ட உள்ள ஃபுல்லாக கண்டென்ட்டு இதுக்கு பேர் தான் வந்து தாலி பண ஓலைங்கிறது இப்போ இது மாதிரி கிடைக்காது இந்த மாதிரி ஓலையை அவங்க இப்படி எடுத்து சைஸ் பண்ணி மூலிகை சாரில் போட்டு பதப்படுத்துவாங்க பட்டு மாதிரி ஷைனிங்காக இருக்கா ஆமாம் அப்போ தான் எழுத்தா நீ எழுத முடியும் ஓகே 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 இது யாரோட கையெழுத்தையா அதெல்லாம் அவங்க எழுதுனது தலைப்பு தெரியும் பார்த்தீங்கன்னா இங்கே தலைப்பு எழுதியிருப்பாங்க பாருங்கள் நீ படித்தீங்கன்னா தெரியும் இது நாம இப்போ இருக்க பேசுகிற தமிழுக்கு முந்தையது அது இலக்கணம் கிடையாது சும்மா பார்த்துக்கலாம் இதை கண்ணில் பார்க்குறதே பெரிய விஷயம் இது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் அது போல பதினாறு இருக்கும் அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம்லாம் இருக்கணும் இவ்வளவு ஷைனிங்கா இருக்கியா நம்பவே முடியல ஏன்னா சிதில முடியாமல் இருக்கு தான் ஓரம்லாம் விட்டு இழுத்து எழுதிட்ருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இடம் விட்டு எவ்வளோ யோசிச்ச டேமேஜ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து அதாவது கீழே அவ்வளோ கேப் இருக்குது வேறு ம் பூராம் அப்படியே இது மாதிரி ஒரு வருஷத்துல எவ்வளோ எழுதுவாங்க வாழ்நாளில் அவங்க நம்ம பேப்பரில் எழுதுற மாதிரி எழுதிட்டு போய்ட்டு எவ்வளோ தூரம் எழுதுவாங்க ஒரு ஒரு ஒருத்தராக இது போல் நமக்கு பார்க்கறதுக்கு தான் இருக்கும் ஓகே 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 இந்த ஆணின்றது லாக்கு காக்கப்படும் அவ்வளோ ஹாக் தான் ஆன்மீகத்துலையும் சரி சித்தர்களை பற்றியும் சரி இதில் யாருக்காவது அதீத ஈடுபாடு இருக்குது அப்படின்னா போகர் ஏழாயிரம் அப்படின்ற நூலை தயவு செஞ்சு படிக்க தவறிடாதீங்க இதை சப்த காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏழு காண்டங்களில் ஏழாயிரம் பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கோம் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க ஒவ்வொரு காண்டத்துலையும் நான் அதை பற்றி சொல்கிறேன் நான் இந்த விஷயத்த சொல்லி முடித்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த புத்தகத்தை தேடி நீங்களே அழைவீங்க இதில் முத காண்டம் பார்த்தீங்கன்னா யோக நிலை இருக்கிற இதை பற்றியும் பிராணாயாமத்தை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காராம் ரெண்டாவது காண்டத்துல ஆறு சக்கரங்கள் செயல்படுற நிலையவும் சம்மத நிலைகள் என்னென்ன அதை பத்தியும் சித்த பரம்பரைகள் என்னென்ன அதாவது இருக்க இப்போ அந்த சித்த பரம்பரைகள் கிடையாது ஒரிஜினலாக இருந்துச்சு பத்தீங்களா அந்த பரம்பரைகளை பத்தி அதில் சொல்லியிருக்காராம் மூணாவது காண்டத்துல மாயாஜாலங்கள் எப்படி நிகழ்த்தப்படும் அதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு கற்பங்களை பத்தியும் தெளிவாக சொல்லியிருக்காரு கற்பங்கள்லாம் வேறு எதுவும் இல்லை இந்த காய கற்பங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா நான் முதலே சொன்ன பாருங்கள் நாம் அறுபது வருஷம் தாண்டதே பெரிய விஷயம் ஆனால் சித்தர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கதா சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க அளவு வாழ்ந்ததுக்கு பிரதான உட்கொருள் பொருளே இந்த கற்பங்கள் தான் இதெல்லாமே மூலிகை பேஸ் பண்ணி செய்வாங்க இதை தாங்க இன்டேக்காக எடுப்பாங்க இதுக்கான ப்ராசஸும் மூன்றாவது காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான்காவது காண்டத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் கடல் வகைகள்னு ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையும் அப்போவே கொண்டு வந்திருக்காங்க இல்லை அஞ்சாவது காண்டத்தில் இயேசு நபிகள் நாயகம் இவங்களை பற்றியும் சொல்லியிருக்காரா இது நம்ப முடியாத உண்மைங்க படித்து பாருங்கள் ஆறாவது காண்டத்தில் மாந்திரிகம் ஏன்னா பாசிட்டிவ் விஷயத்தில் மட்டும் நம்மால் பெருசாக இல்லை நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுலேயும் நம்மால் ரொம்ப பெரிய அளவாக இருந்திருக்காரு ஆனால் அதை கூட நல்ல எண்ணங்களுக்காக உருவாக்கியிருக்காரு ஆனால் அது பிற்காலத்தில் பல பேர் கையில் மாறி மாறி கெட்ட எண்ணங்களுக்கு பயன்பட ஆரம்பிச்சிடுச்சு ஏழாவது காண்டத்தில் முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க அதாவது தசாவதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த தசாவதாரங்களை போகரோட இருக்கார் பாருங்கள் காளங்கிநாதர் இவர் பார்த்து விவரித்த காட்சிகளை போகர் அந்த ஒரு காண்டத்தில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு அந்த ஒட்டுமொத்த காட்சி தொகுப்புகள் என்னன்றதை இவர் எழுதியிருக்காரு குரு பார்த்த விஷயத்த சீடர் எழுதியிருக்காரு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இடம் பிடிச்சிருக்கு இந்த நூல் இருக்குல்ல போகர் எழுதுகிற நூல் இது சில வருஷங்கள் கழிச்சு இந்த புத்தகம் செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இயற்கை பேரிடர் எது நடந்தாலும் அதில் இந்த புத்தகம் எப்படி செதைஞ்சிருந்தாலும் நெருப்பின் மூலமாவோ இல்லை வெள்ளத்தின் மூலமாகவோ எப்படி செதஞ்சிருந்தாலும் சரி அதை நாம் எப்படி திரும்பவும் மீள் எடுக்கிறது அது எப்படி திரும்ப சரி பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிலே குறிப்பிட்டிருக்காரா அதாவது ஒரு நூலை எழுதிடலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட நூல் செதைஞ்சதுக்கு பிறகும் அதை எப்படி நாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது இந்த ஒரு ப்ராசஸை கொடுத்துட்டு போகிறதுலாம் பெரிய விஷயம் அதை அவர் அப்பயே பண்ணியிருக்காரு இதுக்கெல்லாம் மேலே பிரளைய காலம் இருக்கல அதை பற்றியும் ஏழாவது காண்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு போகர் தமிழில் நிறைய படைப்புகளை நிகழ்த்தியிருக்காரு அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஜனன சாகரம் ஐநூற்றி நிகண்டு ஆயிரத்தி வைத்தியம் ஆயிரம் சரக்கு வைப்பு எண்ணூறு கற்பம் முன்னூற்று அறுபது உபதேசம் நூற்று ஐம்பது ரணவாகமம் நூறு ஞான சாராம்சம் நூறு கற்ப சூத்திரம் ஐம்பத்தி நான்கு வைத்திய சூத்திரம் எழுபத்தி ஏழு முப்பு சூத்திரம் ஐம்பத்தி ஒன்று ஞான சூத்திரம் முப்பத்தி ஏழு அட்டாங்க யோகம் இருபத்தி நான்கு பூசா விதி இருபது வான சாஸ்திரம் இது எல்லாமே நம்ம போகர் நமக்காக படைச்சி தந்ததுங்க ஆனால் இதில் எத்தனை மிஞ்சி இருக்குது இதில் எந்தளவு கலப்படம் இல்லாமல் இருக்குது உண்மையான நூல்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அதுதான் இப்போதைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது ஸோ இதிலருந்து தெளிவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அனுமோகன் அவர்கள் சொல்கிறத முழுமையாக ஏற்றுக்கவும் முடியாது முழுமையாக புறக்கணிக்கவும் முடியாது ஏன்னப்பா புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னா அப்போ சொல்கிறது எல்லாமே நடக்குமாங்கேட்டிங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க முழுமையாக ஏற்றுக்காதீங்க முழுமையாக புறக்கணிக்காதீங்க தான் சொல்கிறேன் எதுக்காகனா பருவம் தவறி எல்லா விஷயமும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு கவனிச்சு பார்த்தீங்களா சித்தர்களை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் ஆனால் கிளைமேட் சேஞ்சை பற்றி எவ்வளோ மாதங்களாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் இப்போ பருவம் தவறி தான் ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு அதுவும் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் அடிக்கிறது நடக்காதுன்னு நினச்சோம் ஆனால் நடந்துகிட்டு இருக்கா சென்னை பெருவள்ளம் டைமும் எடுத்துக்கோங்க அவ்வளோ தூரம் இதுக்கு சமீபத்தில் நம்ம தென் மாவட்டங்கள் என்ன ஆச்சு பார்த்துருப்பீங்க ஸோ பருவம் தவறி ஏற்கனவே நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் தான் டேஞ்சரஸான மாதங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மழை புயல் சுனாமி நிலநடுக்கம்னு நிறைய அந்த நேரத்தில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதிகமாகும் அது மாற்றிருக்கிறது இல்லாத உண்மை தான் இதை சார்பு படுத்தி தான் நாம் அனுமகன் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குல்ல அதோட கனெக்ட் பண்ணணுமே தவிர ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே அது முழுமையாக அப்படியே நம்பிடக்கூடாது சரி இப்போ இந்த ஆலயமன் கோயில் வரலாறுக்கு வருவோம் அனுமகன் சார் சொல்லியிருந்தார்ல அப்போ அந்த மெரினா கடற்கரையை அவ்வளோ பெருசாக வந்திருக்கும் அந்த கடல் பகுதி அது அந்த அலை வந்து முடிகிற இடமா அந்த கோயில் வாசல் இருந்திருக்கலாம் அதனால் ஆலயம்மன் பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இல்லை இன்னொரு கதையும் இருக்குங்க அதாவது இதை ஆக்சுவலாக நாம் ஏற்றுக்கலாம் அனுமோகன் அவர்கள் சொல்கிற காலகட்டத்தில் நம்ம யாருமே வாழலை ஓகேவா அதனால் அதை நம்ம ஏற்றுக்கிறதா வாணாமல் குழப்பத்தில் இருப்போம் பட் இந்த ஒரு கதையை நான் சொல்கிறப்ப நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஓகே இது ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு என்னென்னா மாம்பழம் சைதாப்பேட்டை நுங்கம்பாக்கம் இந்த பகுதிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஏரியாக இருந்துச்சு அந்த டைமில் நாம் இந்த சென்னையில் இருந்த எந்தெந்த ஏரிக்கெல்லாம் ஏரியாஸாக மாற்றப்பட்டிருக்குன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை மறக்காமல் பிற இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி எடுத்து அந்த பெரிய ஏரி இருக்குல்ல அந்த ஏரிக்கரையை சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்பு இருந்திருக்கான் அப்போ அந்த ஏரியில் சின்ன சின்ன அலைகள்னு சொல்லுவாங்கள்ல அடு லைட்டாக தண்ணி இப்படி எழும்பும் பாருங்க கடல் அலை சொல்லலை சின்னதாக லைட்டாக அது எழும்பும் காற்றோடம் அதிகமாக இருக்கும்போது அந்த நீர் இருப்பு அதிகமாக இருக்கும் போது அப்போ ஒரு அம்மன் சிலை அந்த நீர்நிலைக்கு மேலே அடிச்சுட்டு வரப்பட்டிருக்கு அந்த சிலையை தான் அந்த ஏரி கரையில் வசிச்சுட்டு இருந்த மக்கள் ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க வழிபட ஆரம்பிச்சிருக்காங்களாம் அந்த ஏரி கரையோரமாக அந்த கோயில் அமைஞ்சிருக்கு அந்த ஏரி நீர் முடிகிற இடம் இருக்குல்ல லிட்டரில் கடற்கரை மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி வந்து போகிற அந்த கடைசி இடமா அந்த கோயிலோட வாசல் இருந்திருக்கு ஸோ இதனால தான் அந்த அம்மனுக்கு ஆலையம்மன் கோயில்னு பேர் வந்ததா இன்னொரு நம்பிக்கை இருக்குது நான் சொல்கிற இந்த விஷயம் நடந்தது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஆனால் அனுமோகன் அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க விஷயம் இந்த விஷயத்தில் இன்னும் நம்ம உண்மைக்கு மிக நெருக்கமாக போகணும் அப்படின்னா என் வயசு அதுக்கு பற்றாதுங்க இதுக்காக ஒருத்தர்கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் தொண்ணூற்றி ஏழு வயதான ஒரு முதியவரான தாமஸ் ஜெயராஜ் அவர்கள் இவர் யாருன்னா தொழிலதிபர் பெட்ரிஷா நாராயண் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே இவங்களோட அப்பாங்க இவர்கிட்ட நாங்கள் பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொன்னார் அது எங்களுக்கு எவ்வளோ புதுசாக இருந்துச்சு ஓ இப்படியாக இருந்துச்சு அப்போன்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த டைமில் மெரினா கடற்கரை இருக்குல்ல இது ரொம்ப பெருசாக இருந்திருக்கான் இப்போ நம்ம பார்க்குறது இங்கே கரை இதோடு இந்த ஆள் நிற்குது அப்படின்னா மெரினா பீச்சில் இந்த ஆள் இன்னும் தூரம் வந்தால் அப்படி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த அளவுக்கு இருந்திருக்கான் அப்போது அந்த டைமில் இந்த சுறா மீன்கள் இருக்குல்ல இதுங்களோட அட்டகாசம் ஹெவியாக இருந்திருக்கான் நம்ம சென்னையில் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் அப்போ இருந்தால் உள்ளூர் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்களா சுறா மீன்கள் ஜாக்கிரது அப்படின்ட்டு போர்டே வச்சுருக்காங்களாம் நம்ம மிருனாபி சைடில் சுறாமண்கள் ஜாக்கிர போர்டு வச்சுருக்காங்க அதுவும் அந்த பகுதியில் மட்டும் இல்லைங்க சாந்தம் வரைக்குமே அந்த போர்டு அவங்க நிலைநிறுத்தி வச்சுருந்துருக்காங்களாம் இப்போ ஏற்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் அந்த பெரியவர் நம்மகிட்ட சொல்லியிருந்தார் அதில் ஒரு ஒரு நாள் அவர் யாருக்கு என்னென்னு தெரியாது நல்ல நிறமாக இருப்பார் அவர் ஈவினிங் வந்து பீச்சில் தண்ணி உள்ள நிறைய தூரம் போவார் அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் நாங்கள் போவோம் சாயங்காலத்தில் அவர் இருக்கும்போது பாதி கொஞ்சம் தூரம் போன ஒரே சத்தம் போட்டு சத்தம் போட்டால் வெளியில் கேட்காது அந்த இது அலைய அடிக்கிறது இல்லை இருந்தாலும் சத்தம் போட்டு ஓடி வந்தார் ஓடி வந்தால் ஒரு ஒரு சுறா பின்னாடி வந்து அவரை வந்து தரையில் வந்த பிறகு வந்து வயிற்று கடித்து எடுத்துட்டு அதாவது நம்ம மெரினா பீச்சில் சுறா மீனுங்க ம் போடெல்லாம் வச்சாங்களா சுறா மீன் ஜாக்கிரதை அது பிறகு வச்சாங்க ஓ அது போய்ட்டு அந்த இது இன்ஸ்டன்ஸுக்கு பிறகு பீச்சில் யாரும் குடிக்கக்கூடாது யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே சாந்தம் வரைக்கும் விட்டு கொஞ்சம் இடம் விட்டு 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 அந்த போர்டு வச்சுருந்தாங்க போஸ்ட் ஹசோசியேட்டு இருக்குது இருக்குல்ல அதுக்கும் இந்த கோயிலுக்கும் வெளியில கோயிலுக்கு அங்கே வந்து ஒரு சின்ன கோல்கேட் இருந்துட்டு இப்போ ஒரு ரீ வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த கார்பரேஷன் வந்து பேருக்காக ஒரு இது நடத்துவாங்க அதை மாற்றி இன்னைக்கு நடக்குது ஸோ மெரினா பீச்சோட அளவுன்றது முன்னாடி எந்த அளவுக்கு இருந்திருக்கு நாம் இப்போ அசியும் பண்ண முடியுது இப்போ நம்ம பார்க்குறதுக்கு அப்போ இருந்ததுக்கு வித்தியாசம் இருந்திருக்கு ஓகே சுனாமி இருக்குல்ல இதை பற்றி மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் இந்த சுனாமி ஏற்படுவதற்கான காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்காக பிரிச்சுக்கலாம் இது ஆக்சுவலாக கில்லர் வேவ்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துவாங்க அலைகள்னால் வேவ்ஸ்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கில்லர் வேவ்ஸ்னா மனுஷ உயிர்களை கொத்து கொத்தாக எடுக்கிறதுக்காகவே கொலகார அலைகளை வெளியே வர்றதை நடத்தும் அதைத்தான் இந்த சுனாமி ஆழி பேரலைகள் சார்ந்து கில்லர் வேவ்ஸ்ன்ற டைமில் பயன்படுத்துவாங்க இல்லை முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் வாட்டர் ஏர்த் குவேக் நிலநடுக்கம் அப்படின்றது சர்ஃபேஸில் மட்டும் வர்றதுன்னு நினைக்காதிங்க கடல் பகுதிகளுக்குள்ளேயும் அதிகமாக வரும் இப்படி கடலுக்குள்ளே நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா அதோடய மேக்னிடியூட் ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆழிப்பேரலை ஏற்படும் ரெண்டாவது காரணம் லேண்ட்ஸ்லைடுங்க மூன்றாவது காரணம் வொர்கானிக் அரப்ஷன் நாம் நிலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்க எரிமலைகள் இருக்குல்ல அதை விட அதிகமான எண்ணிக்கையில் கடற்பகுதிகளுக்குள்ள எரிமலைகள் இன்னும் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு பெரும்பாலான எரிமலைகள் அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ஸோ போல் கடலுக்குள்ளே அமைஞ்சிருக்க எரிமலைகள்லாம் ஒன்று ஒன்றா வெடித்து சிதறும்போது இதுபோல் ஆழி பேரலைகள் ஏற்படுது இந்த மூன்று காரணங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான்காவது காரணம் ரேர் தான் பட் இதுக்கும் வாய்ப்பு இருக்க ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க என்னென்னா இந்த எரிக்கற்கள் கற்கள் இருக்குல்ல அதுலேயும் பெரிய அளவிலான எரிக்கற்கள் இது கடலுக்குள்ளே வந்து விழுது அப்படின்னா அந்த இம்பாக்ட் இருக்குது பாருங்கள் எரிக்கல்லும் கடற்பகுதியும் சந்திக்கிற அந்த இம்பாக்ட்டு இதன் மூலமாக மிகப்பெரிய ஆழிப்பேரலைகள் ஏற்படும் அப்படின்னோ மற்ற மூன்று விஷயங்கள் ஏற்படுற ஆழிப்பேரலைகளோட உயரம் இருக்குல்ல அதை விட அதிகமான உயரத்தில் இந்த எரிக்கற்கள் கடலோடு மோதும் போது பெரிய எரிக்கற்கள் ஓகேவா இந்த மைண்டில் வச்சுங்க இதை மோதும் போது பெரிய ஆழி பேரலைகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரேர் தான் பட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம்ன்றது தான் ஆய்வாளர்களோட அசம்ஷனாக இருக்குது இந்த ஜெட் பிளைன் பார்த்துருக்கீங்களே ஜெட் போர் விமானம் இது பறக்கிற வேகம் அப்படி இருக்கும் சரு 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 சருன்னு போய்ட்டு வரும் இதோட வேகத்தை விட ஒரு படி மேலே சுனாமி நேரத்தில் ஏற்படுற அந்த அலைகள் இருக்க பாருங்கள் அதோடய வேகம் இருக்குமா நம்பர் சொல்ல சொல்கிறதா இருந்தா மணிக்கு எட்நூற்று ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஒவ்வொரு அலையும் அணைச்சி பார்க்க முடியுதா ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எட்நூத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு இடத்த அடைய முடியும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பீடு நீங்கள் பயணிப்பீங்களோ அவ்வளோ ஸ்பீடுக்கு ஆழி பேராளியோட வேகம் இருக்குமா சுனாமியில் நீச்சல் போடவே கூடாதாங்க இது ஆய்வாளர்கள் வரைக்கும் எச்சரிக்கையாக முன் வச்சுட்டுருக்க விஷயம் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க சுனாமி ஆழி சிக்கிடுவாங்க திரும்ப தொடர்ந்து அடுத்தடுத்த பேரலைகள் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க ஸ்விம்மிங்க்கு ட்ரை இருப்பாங்க அது உயிரை காப்பாற்றாது மக்களே அதுக்கு ஒரே வழி என்னென்னா அந்த இடத்துல நிலையான பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பிடிச்சிக்கணும் மிதவை பொருட்களை தவிர்க்கணும் ஏன்னால் சில பேர் என்ன பண்ணுவாங்க பதாகைகள் இந்த கடலுக்கு மேலே இருக்குது அதனால் நம்ம அதில் ஏறி உயிர் பழச்சிகள் முடிவு பண்ணுவாங்க ட்ரையும் பண்ணுவாங்க பட் ஆழிப்பேரலை வேகம் எந்தளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதை அடிக்கிற ஃபோர்ஸில் அந்த மிதவை அங்கே இருக்கவே இருக்காது ஸோ இதான் நிலையான பொருட்கள்னு சொல்கிறாங்களே அதான் உயரமான கட்டடங்கள் அப்படின்னா தென்னை மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது போல் விஷயம் பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறி நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உயிர் தப்பிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க இது ஆய்வாளர்கள் அசம்சனா மட்டும் சொல்லலைங்க கடந்த கால சுனாமி நிகழ்வுகள் இருக்குல்ல அதில் உயிர் பழிச்சிருப்பாங்க பாருங்கள் அவங்களோட அனுபவங்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இந்த விஷயத்தை வகைப்படுத்துகிறாங்க ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுனாமி அப்படின்றது சகஜமான ஒன்று நினச்சி பார்க்க முடியுதா நமக்கு ஒரு வாட்டி வந்தாலே பேரிடராக பார்க்குறோம் ஆனால் ஜப்பானியர்களுக்கு இது சகஜமான ஒன்று இந்த ஜப்பானெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்கும் அப்புறம் மக்கள் இருக்க நிலப்பகுதிக்கு இடையில மிகப்பெரிய சுவை எழுப்பியிருப்பாங்க ஷேப் பாருங்க இப்படி நீட்டாக போகாது அந்த சுவர் வளைஞ்சு வளைஞ்சு போக இட் மீன்ஸ் கரையிலிருந்து இந்த நகரத்தை பிரித்து எடுக்கிற மாதிரி அதோட வடிவமைப்புக்கு ஏற்கவே ஃபுல்லாக அந்த சுவற்றை வளைச்சி வளைச்சி கட்டியிருப்பாங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் பெரிய சுனாமி எதுனா வருது அப்படின்னா இந்த சுவர் அந்த சுனாமி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் இந்த ஒரு ப்ரொசீஜர் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பானியர்கள் ஏன்பா அதாவது சுவர்கள் கட்டிட்டாங்களே அப்ப முழுக்க முழுக்க சுனாமி ஆழி ஆழிப்பேரலையே தடுத்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஃபோர்ஸ் அந்தளவுக்கு இருக்குங்க தடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அதோட வேகத்தையும் விளைவையும் குறைக்க முடியும் அதுக்காக மட்டும் தான் இந்த சுவர்களை கட்டியிருக்காங்க எதுக்காகப்பா சுனாமியை பற்றி உள்ளவர்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விஷயம் இருக்குங்க நாசா ஒரு எச்சரிக்கை முன் வச்சாங்க சுனாமி சார்ந்து கிடையாது கடல் நீர்மட்டம் இருக்கல இது உயர்வு சார்ந்து வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க ஏன்னா அனுமோகன் அவர்கள் சொன்னது சுனாமி சார்ந்து தான் பட் நாசா சொல்லியிருக்கிறது சி லெவல் இருக்கு பாருங்கள் இதை பேஸ் பண்ணி நாசாவோட எஸ் எல் சி சொல்லுவாங்க அதாவது சி லெவல் சேஞ்ச் டீம்னு சொல்லிவிட்டு இவங்க வேலையை இந்த டீம்ல இருக்கணுட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடல் நீர்மட்டம் இருக்குல்ல இது அளவுக்கு உயருது எந்த அளவுக்கு இல்லைனா கம்மி ஆகுது இது எப்படி நாம மெஷர் பண்ணுறது எந்த எந்தளவுக்காக இது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு எப்படி மெஷர் பண்ணுறது இது எல்லாம் சார்ந்த ஆய்வை முன்னெடுக்கிறது தான் இந்த டீமோட வேலைங்க நாசா கீழே ஒரு டீம் இது ஓகேவா இந்த டீம் அந்த ஆய்வை பண்ணி முடிச்சுட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க படத்தரமாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் அமெரிக்க கடலோர பகுதிகளில் வெள்ளம் அதிகரிக்கும்னு சொன்னாங்க ஏன்ப அமெரிக்கா பார்த்தா சொன்னாங்க நம்மளுக்கு தான் கவலை என்னான்ச்சிங்கன்னா அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷத்துக்குள்ளே பன்னிரெண்டு இந்திய கடலோர நகரங்கள் மூழ்கும்னு சொன்னாங்க கடலில் மூழ்கும்னு சொன்னாங்க அதுலேயும் குறிப்பாக மும்பை மேங்களூர் கொச்சி விசாகப்பட்டினம் சென்னை தூத்துக்குடி ஸோ அனுமோகன் அவர்கள் சொன்னதுக்கும் நாசா சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் முழுமையாக ரெண்டுமே ஒத்துப்போகலை வித்தியாசம் இருக்குது அனுமோகன் சொன்னது சுனாமி சார்ந்து அதுவும் இந்த வருஷத்தில் இலங்கையை காணாமல் போகலான்ற மாதிரி சொல்லியிருக்கா அப்படி சென்னை சார்ந்து கூட கடல் நீர் கொஞ்சம் பெருக்கெடுத்து உள்ள வரலான்ற மாதிரி சொல்லியிருக்கா அப்படி ஆனால் நாசா சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டாக இந்த வருஷம் அவங்க டேர்ம் பண்ணலை சுனாமினை அவங்க டேர்ம் பண்ணல இந்த மூழ்கிறது சார்ந்து நீர்மட்டம் உயரும் அதனால் நகரங்கள் மூழ்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்தியாசத்தை புரிஞ்சுங்க மக்களே மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம் என்னென்னா ஒரு வேலை ஒரு வேலை அந்த டைமில் நிலப்பகுதியெலாம் இருந்தது கடலாக மாறி இருக்குது இப்போ கடலாக பார்த்துருக்குது அப்போ நிலப்பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னா திரும்பவும் கடலை உள்ளே வருதுன்னா ஏற்கனவே கடலை மூழ்கியிருக்க பகுதி திரும்ப வெளியே வருமா இந்த கேள்வி எழுது எனக்கு இன்னும் ஒரு கியூரியஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரிஷா பாலாயாவை இங்கே தான் மிஸ் பண்ணுறேன் குமரி கண்டம் இருக்குல்ல அது தென்பட வாய்ப்பு இருக்குமா ஏன்னா நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அதில் பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நடக்குமான்றதா என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கு பார்ப்போம் ரெண்டாவது வேண்டிய விஷயம் சொல்கிறது எல்லாமே நடந்துடாதீங்க கணிப்புன்னு யாரோடாலும் முன்வைக்கலாம் இப்போ நான் கூட வாயில் வந்த விஷயத்த கணிப்புன்னு சொல்லிடலாம் மேபி ரெண்டு நாள் மூணு நாள் கூட நடந்துருச்சுன்னா என்ன தீர்க்கதர்ஷனம் ஒத்துப்பீங்களா அவ்வளோதான் நீங்களும் கணிக்கலாம் நானும் கணிக்கலாம் கணிக்கிறது எல்லோரும் முடியும் ஆனால் தீர்க்க தரிசனத்தை ஒரு சிலரால் மட்டும் தான் முன்வைக்க முடியும் வித்தியாசம்ன்றதுக்கு நிறைய இருக்குது கணிப்புனா நடந்தால் நடக்கலாம் ஆனால் தீர்க்க தரிசனம்னா கண்டிப்பாக நடந்தே ஆகும்னு அர்த்தம் அவ்வளோயா இப்போ இதை பற்றி பேசியிருக்க அந்த பர்சன் இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் சார்ந்து கணிப்பை முன் வச்சிருந்தா அப்படி இந்தியா உலகக்கோப்பை அடிக்கணும் அடித்து தான் என்ன புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் எல்லா கணிப்புகளும் பழிக்கிறது இல்லைங்க தெளிவாக அதை புரிஞ்சுங்க மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கடலால் இலங்கைக்கு மட்டும் ஆபத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டி இலங்கை மக்கள் பயப்படாதீங்க இது வரைக்கும் சயின்டிஃபிக் பேப்பர்ஸாக எதுவுமே வெளியே வரல இந்த பகுதிக்கு பாதிப்பு பெருசாக இருக்குது அது கடலை முழுமெலாம் எதுவுமே பெருசாக வரல சித்தர் ஏடுகளை பேஸ் பண்ணி அனுமகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தனியாக ஒரு உலகத்தில் இல்லைங்க இன்கேஸ் உங்கள் நாடு சார்ந்த ஆழி பேரலை கடற்கோலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து தமிழ்நாட்டில் ரொம்ப தூரம் கிடையாது என்ன சொல்லணும்னு புரிஞ்சிருக்க நம்புகிறேன் நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம் எது நடக்குதோ இல்லையோ நாம் அவராக இருக்கிறது நல்லது அதுக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு கான்டென்ட்டை உங்களுக்கு நீட்சியாக கொடுத்துருக்கேன் கிளாரிட்டி தெரியணுன்றதுக்காக நுனிப்புள்ள மட்டும் ஒரு விஷயத்தில் மேயவே கூடாதுங்க அந்த நியூஸ் ஒரு டெப்த் வரைக்கும் போனீங்கன்னா மட்டும்தான் உண்மை நம்ம உங்களுக்கு புரியும் ஸோ பயம் மக்களே அவேர்னஸ் இருந்தால் போதும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்